வெல்கம் டு ஜெப்ஸ் இங்கிலீஷ் கிளாஸ் டியர் சில்ட்ரன் த காசில் போம் இதுவரைக்கும் நம்ம அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்ரிஷியேஷன் பார்த்தோம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடியோவில் பேராகிராஃப் எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்றத நான் சொல்லப் போகிறேன் இந்த பேரகிராஃப்க்கு யூ வில் ஹாவ் ஃபைவ் மார்க்ஸ் பேராகிராஃப் த காசில் பை எட்வின் மியோ இஸ் அ மூவிங் போம் ஆன் capture ஆஃப் அ வெல் guarded காசில் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இந்த காசில் போம் எட்வின் மியர் அப்படின்றது இது வந்து கேப்சர் அப்படின்னு சொன்னால் கைப்பற்றப்பட்டது அந்த கேப்சரிங் அப்படின்றது அடுத்தது வெல் guarded காசில் என்ன வெல் guarded அப்படின்னு சொன்னாக்க நன்றாக பாதுகாக்கப்பட்ட கோட்டையானது கேப்சர் பண்ணப்பட்டதோட சொல்லக்கூடியது தான் அந்த போம் அப்படின்றது த சோல்ஜர்ஸ் ஆஃப் த காஸில் வேர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்டு அந்த காஸில் இருந்தக்கூடிய வீரர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாக்க மனசில் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க சோல்ஜர்ஸ் அப்படின்றது நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது பட் இவங்க வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க ஏன் அவங்களால ரிலாக்ஸ்டாக எப்படி இருக்க முடிஞ்சுது அப்படின்னா தே வேர் கான்ஃபிடென்ட் ஆஃப் their காசில்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஏற்கனவே அப்ரிஷியேஷன் கொஷனில் பார்த்துருக்குறோம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னாக்க அந்த வால்ஸு அந்த திக் வால்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவங்களோட வால்ஸ் எப்படி இருந்தது திக்காக இருந்தது அவங்களுடைய அந்த கோட்டையானது பலம் பொருந்தியதாக இருந்தது அதனால் அவங்க ஸ்மூத்தாக இருந்தது வால்ஸ் யாரும் ஏற முடியாதபடி அதனால் எந்த எதிரியும் வரமாட்டாங்க அப்படின்றதுனால தேவர் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னால் மிகுந்த நம்பிக்கை உள்ளவராக இருந்தார்கள் த்ரூ த டாரச் தே வாஷ் த மோவர்ஸ் அோ எனிமி வாஸ் ஃபவுண்ட் அப் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹாஃப் அ மைல் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க அந்த உயர்ந்த அந்த கோட்டையிலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கீழே புற்களை செதுக்கக்கூடியவர்களை அவங்க வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு அரை மைல் தூரம் அளவுக்கு எந்த எனிமீஸும் அவங்களுக்கு கிடையாது அந்த எனிமீஸ் இருந்தாலுமே அவங்க எதுக்குமே பயப்படலை தே ஹேட் அ லாட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட் நிறைய அவங்களுக்கு வந்து படைவீர்களுக்கு தேவையான போர்க்கருவிகள் இருந்தது நல்ல உணவு இருந்தது அதனால் வந்து அவங்க எந்த விதமான பயமும் கிடையாது இந்திய கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் த சோல்ஜர்ஸ் வெர் லாயல் அவங்க கேப்டன் வந்து நல்ல மிகுந்த தைரியசாலியாக இருந்தார் அவங்க சோல்ஜர்ஸ் வந்து லாயலாக இருந்தாங்க லாயல் அப்படின்னு சொன்னால் நேர்மையாக உண்மையாக இருந்தாங்க ஈவன் பை ட்ரிக் நோ ஒன் பட் பேர்ட்ஸ் குட் என்டர் எந்த ட்ரிக் பண்ணி கூட யார் வந்து எந்த தந்திரங்கள்லாம் பண்ணி அந்த கோட்டைக்குள்ளே நுழையணும்னா அது மிகவும் இயலாத காரியம் தட் வாஸ் இம்பாசிபிள் பட் பேர்ட்ஸ் குட் ஏன்ச்சர் ஒன்று பறவைகள் மட்டும்தான் அந்த கோட்டைக்குள்ளார நுழைய முடியும் சச் காசில் வாஸ் கேப்சர்ட் பிகாஸ் ஆஃப் த க்ரீடி விசன் வார்டர் அப்படிப்பட்ட பலம் பொருந்திய நல்ல பாதுகாவல் நிரம்பிய கோட்டையானது நல்ல வீரர்களை கொண்ட மிகுந்த திறமை வாய்ந்த கேப்டனை கொண்ட அந்த கோட்டையானது கைப்பற்றப்பட்டு விட்டது எப்படி கைப்பற்றப்பட்டு விட்டது கிரீடி விசன் வார்டர் ரொம்ப பேராசை மிகுந்த அந்த ஒரு வயதான அந்த வாயிற்கா போனால் அவருடைய துரோகத்தினால் அந்த கோட்டை காப் விட்டது ஹி ரிசீவ் ப்ரைவ் ஃப்ரம் த எனிமீஸ் பிரைவ் அப்படின்னு சொன்னாக்க லஞ்சம் என்ன எனிமீஸ்டேருந்து வாங்கினார் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணார் ஹீ லெட் த எனிமீஸ் இன்சைட் அண்ட் தே லூட்டர் த காசில் அங்கே இருந்தக்கூடிய எல்லா ரகசிய அறைகளில் இருந்தக்கூடிய எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க அந்த எனிமீஸ் வந்து எல்லாத்தையும் பறித்து கொண்டார்கள் கோட்டையை வெறுமையாக்கினார்கள் கோல் பிகேம் த ரியல் எனிமி அங்கே அவங்களுக்கு தங்கம் தான் வந்து உண்மையான ஒரு எனிமியாக இருந்தது ஒரு எதிரியாக இருந்தது ஹியூமன் கிரீடினஸ் லெட் டு த ஃபால் ஆஃப் த மைட்டி சிட்டடல் க்ரீடினஸ் அப்படின்னா பேராசை மனிதருடைய பேராசை அப் மிக அந்த மிக பலம் வாய்ந்த மிகப்பெரிய அந்த கோட்டை வந்து தகர்க்கப்பட்டது அது கீழே விழுந்ததற்கு காரணம் மனிதனின் பேராசை ஹியூமன் க்ரீடினஸ் லெட் டு த ஃபால் ஆஃப் த மை சிட்டடல் ஸோ இதை நான் ரெண்டாவது தடவை வந்து எழுதியிருக்கேன் எதுக்காக எழுதியிருக்கேன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பட் நீங்கள் வந்து அந்த பேரகிராஃபில் அதை ரெண்டாவது தடவை எழுதணுன்றதுக்கு அவசியம் கிடையாது நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன் நோ நீட் டு ரைட் இட் எகெய்ன் இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அஞ்சு மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக அஞ்சு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதில் நான் வந்து ஒரு டுவெல் லைன்ஸு கொடுத்துருக்குறேன் இந்த டுவெல் லைன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு ரெண்டு லைனாக மூணு மூணு லைனாக நீங்கள் எழுதி பார்க்கணும் ஃபஸ்ட்டு த்ரீ லைன்ஸ் படிக்க படிச்சுட்டு யூ ரைட் தோஸ் லைன்ஸ் அதுக்கப்புறம் அதில் நீங்களாகவே செல்ஃப் கரெக்ஷன் அதுக்கப்புறம் அடுத்த மூணு லைன் படித்து அதை தனியாக எழுதுங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படித்த மூணு லைனையும் அடுத்து படிக்க போகிற அந்த மூணு லைனையும் சேர்த்து எழுதுங்க இப்படி அதுக்கப்புறம் அடுத்த மூணு லைன் இந்த மூணு ஆறு ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது லைனாக எழுதணும் லாஸ்ட்டாக மூணு லைன் எழுதும் போது அப்போ ஒன்பது ப்ளஸ் மூணுங்கும் போது பன்னிரெண்டு 12 லைன்ஸ் வில் be தேர் ஸோ இஃப் யூ ரைட் ஆல் தீஸ் டுவெல் lines நீங்கள் கண்டிப்பாக உங்களால் மாஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் in இஆர்சி ஆல்சோ video நெக்ஸ்ட் வீடியோ going கோயிங் டு டீல் த இஆர்சி கொஷின்ஸ் இந்த paragraph நீங்கள் தயவு செஞ்சு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நான் ரொம்ப சிம்பிளிஃபை ரொம்ப சிம்பிளாக தான் நான் கொடுத்துருக்குறேன் இந்த போம் வந்து நீங்கள் நீங்கள் இன்னும் அதிகமாக எழுதணும் அப்படின்னு நினச்சா எழுதலாம் நான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இதை பண்ணாவே நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு ஐ பிலீவ் இட் உங்களால் நல்லா செய்ய முடியும் எழுதி எழுதி பாருங்கள் வாசிக்க முடியல உங்களுக்கு எதாவது திரும்ப வந்து உங்களுக்கு எதாவது தெரியல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து கேளுங்க எங்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஐ வில் ரிப்ளை யூ நீங்கள் நல்லா பண்ணுங்கள் எழுதி எழுதி பாருங்கள் காட் கிவன் டைம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்ரிஷியேஷனில் எட்டு மார்க் அளவுக்கு கொடுத்து எட்டு மார்க்ஸ் அளவுக்கு கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் உண்டு அதுலேயும் வந்து ஐ ஹவ் கிவன் த எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பேரகிராஃபும் கொடுத்துருக்கேன் ரிமைனிங் வந்து இஆர்சி மட்டும்தான் ஸோ யூ கேன் டூ வெல் ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன் தேங்க்யூ